வணக்கம். பெருஞ்செய்திக்கு வரவேற்கிறோம். விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி துணை முதல்வராக அறிவிக்கப்படுவார் அப்படின்னு காலையிலிருந்தே செய்திகள் வெளியானது. இதற்கு முன்பும் பலமுறை அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இந்த தொடர் சர்ச்சை ஏன் அப்படிங்கிறதா இன்றைய பெருஞ்செய்தியின் பேசுபொருள். மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். 5 கேள்விகளாக பிரித்திருக்கிறோம். முதல் கேள்வி, உதயநிதி துணை முதல்வர் அப்படின்ற அந்த பேச்சு கட்சிக்குள்ளேருந்தே தொடர்ந்து வெளிவந்துட்டே இருக்கா, வெளியிலிருந்து வருதா, இல்லை ரெண்டு தரப்பிலிருந்துமே அதற்கான அழுத்தம் கொடுக்கப்படுதா? வெளியிலிருந்து அப்படிங்கிற வார்த்தை அர்த்தமற்றதுன்னு பார்க்குறேன். அதுக்கு அவசியமும் இல்லை, அது எந்த வகையிலையும் அது கட்டுப்படுத்தவும் செய்யாது. ஆனால் உள்ளிருந்து அப்படிங்கிறது இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று கட்சிக்குள்ளிருந்து, வீட்டுக்குள்ளிருந்து அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா முதல்வர் ஆரோக்கியமாக இருக்கிறார், அமெரிக்கா போகிறார், எல்லாம் சரி. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் உழைக்கிறார், எல்லோரும் பார்க்கிறோம், சந்தோஷப்படுறோம், விமர்சனங்கள் தனி. ஆனாலும் கூட அடுத்து யாரை தயார்படுத்துவது அப்படிங்கிற கேள்வியை எழுப்புவதோ அது பற்றி விவாதிப்பதோ தவறு அல்ல. கலைஞர் நன்றாக இருந்தபோது வீல் சேரில் அவர் அமர்வதற்கு முன்பாகவே பேராசிரியர் போன்றவர்கள், துரைமுருகன் போன்றவர்கள், ஆர்காட்டார் போன்றவர்கள் தம்பி ஸ்டாலினை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு வரணும்னு அவரிடம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பொது மேடையிலையும் வீட்டுக்குள்ள பேசுற போதும் டிஃபன் சாப்பிடுற போதும் பல நேரங்கள்ல கலைஞர்கிட்ட சொல்லிக்கிட்டேதான் இருந்தாங்க. ஆனாலும் கூட மிக மிக தாமதமாக, கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் தாமதமாக தான் கலைஞர் அந்த வாய்ப்பை அடுத்த கட்டத்துக்கு அதிகாரப்பூர்வமாக ஸ்டாலினை அவர் நகர்த்தி கொண்டு வந்தார். அந்த தாமதம் இப்போது இருக்க வேண்டாம்னு முதல்ல வீட்டுக்குள்ள, அதாவது கட்சி நலனும் அதில் அடங்கியிருக்கும். வீட்டுக்குள்ளன்னா துணை முதலமைச்சராகி வீட்டுக்குள்ளேயே அவங்க ஒவ்வொரு பதவியேற்பு நடத்திக்க போறது இல்லை. அடுத்த கட்டத்துக்கு இந்த கட்சியை நடத்திட்டு போறதுக்கு, கட்சியை பாதுகாக்கிறதுக்கு, அடுத்த தலைமுறையின் கையில் இந்த கட்சியும் ஆட்சியும் வரணும்னா இப்போதே ஒருவர் தயாராக வேண்டும், அதற்கு இது காலம் அப்படின்னு வீட்டுக்குள்ள முதல்ல ஒரு குரல் எழுந்திருக்கலாம். கட்சிக்குள்ள அங்கே எழுப்புறதுக்கு முன்னாடியே ஸ்டாலினுக்குமே உடன்பட்டுதான் கட்சியினுடைய அடுத்த வாரிசு, அடுத்த தலைவர் அப்படிங்கிற இடத்துக்கு உதயநிதியை கொண்டு வந்து எனக்கு தெரிந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஸ்டாலின் என்று தலைவராக பதவியேற்றாரோ அதற்கடுத்த ஓராண்டு அல்லது ஈராண்டிலிருந்தே உதயநிதியை முன்னிலைப்படுத்துகிற விஷயத்தை ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினரே கொண்டு வந்துட்டாங்க. முரசொலியை நீங்கள் பிரித்து பார்த்தால் அதில் வருகிற விளம்பர வாசகங்களை வைத்து, அந்த விளம்பரத்தில் இடம்பெறுகிற படங்களின் அளவு முக்கியத்துவத்தை பார்த்து ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி தான் அப்படின்றத இப்போதைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இது அதிகாரப்பூர்வமாக வருமா அப்படிங்கிறதா கேள்வியா இருக்கு. சர்ச்சைன்னு ஒரு வார்த்தையை இதுல பயன்படுத்திருக்கிறீங்க, இல்ல சர்ச்சைக்கு இடமே இல்லை. உதயநிதியை துணை முதலமைச்சராக ஆக்கினால் ஒரு நாளுக்கு, 2 நாட்களுக்கு, 1 வாரத்திற்கு டிவிக்கள் விவாதிப்பாங்க, யூடியூப்ல இன்டர்வியூக்கள் நடக்கும், அரசியல் கட்சிகள் விமர்சிப்பாங்க, வரவேற்பாங்களே தவிர அதுவும் 1 வார கூத்துதான். மற்றபடி அந்த பதவி தனக்கு கிடைத்த பிறகு உதயநிதி எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சுதான் சர்ச்சையா, பாராட்டா, விமர்சனமா அப்படிங்கிறத அப்புறம் தான் இட போட முடியும். ஓகே, இது வீட்டுக்குள்ள இருந்து வந்தது, கட்சிக்குள்ளேருந்து வந்தது, நிறைய இடங்களில் தீர்மானங்கள் போட்டாங்க, கட்சியின் மூத்த தலைவர்கள்லாம் பேசினாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டில் இருந்து கூட அந்த அழுத்தம்லாம் வந்திருக்கலாம். அந்த வெளியிலிருந்தா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை ஏன் சேர்க்கப்பட்டது அப்படின்னா, பல பேர் இருக்காங்க, நீண்ட காலம், நீண்ட ஆண்டுகள் கட்சிக்காக உழைத்தவர்கள் இருக்கிற போது உதயநிதிக்கு ஏன் துணை முதல்வர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டவர் இபிஎஸ், உதயநிதி துணை முதல்வர் ஆயிட்டா தேனாரும் பாலாருமா ஓடப்போகுது அப்படின்னு கேட்டவர் செல்லூர் ராஜு, ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் உதயநிதிக்கு கொடுக்கணும், குடும்ப அரசியல் அப்படிலாம் விமர்சித்தவர்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள். அப்போது இந்த பக்கத்திலிருந்து, கட்சிக்குள்ளேருந்து, வீட்டுக்குள்ளேருந்து வரக்கூடிய அழுத்தங்கள் மாதிரி பேசுகிற மாதிரியே வெளியிலிருந்தும் பேசுகிறாங்களா, எதிர்கட்சியிலிருந்தும் பேசுகிறாங்களா, அதனால தான் அந்த வார்த்தை சேர்க்கப்பட்டு? எதிர்கட்சியினுடைய கடமை அதுதான். இதே கேள்வியை ஒரு கட்சியினுடைய உள் விவகாரத்தில் ஒரு நாள் கூத்து தான் அந்த அதிமுகவோ கூட்டணியில் இல்லாத வேறு எந்த பிஜேபியோ இது போன்ற கட்சிகள் உதயநிதியினுடைய அந்த நியமனம் ஒன்று நடந்தால் அதை பற்றி விமர்சிப்பது ஒரு நாள் சில நாள் கூத்தாதான் முடியும். அதை தாண்டி உட்கட்சி விவகாரத்தில் தலையிட்டு இதை நீங்க செய்யணும், துரைமுருகனை உட்கார வைங்க, ஐபிக்கு கொடுங்க, நேருக்கு கொடுங்க, நேருக்கு கொடுக்காமல் உதயநிதிக்கு கொடுக்கலாமா அப்படின்லாம் ஒரு கேள்வி எழுப்பிட்டு ஷட்டிலா போலாமே தவிர அதிகாரப்பூர்வமாக கேள்வி எழுப்பி பதிலை காத்திருக்க முடியாது. அப்படி பார்த்தா இந்த விமர்சனத்தை முன்வைக்கின்றார்களே எடப்பாடி பழனிசாமி, நான் விவசாயியாக இருந்து ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்து முதலமைச்சர் பதவிக்கு உயர்ந்தேன், என் உழைப்பால் உயர்ந்தேன்னு சொன்னார், உண்மை. இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டன் கூட பொதுச் செயலாளர் பதவிக்கு வர முடியும், முதலமைச்சர் பதவிக்கு வர முடியும்னு சொன்னாரு. இப்படி சொன்ன எடப்பாடி பழனிசாமி அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்தல் நடத்தி அதற்கான விதிமுறைகளை பொதுக்குழுவில் வகுத்த போது, எவர் ஒருவர் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட விரும்பினாலும் அந்த வேட்பாளரை 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும், வேறு 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணும்னு 20 மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு இல்லாமல்
எவர் ஒருவரும் அந்த மனுவை கூட தாக்கல் பண்ண முடியாது, போட்டி மனுவை கூட தாக்கல் பண்ண முடியாது ஒரு விதியை கொண்டு வந்தாரு. அப்படிப்பட்ட எடப்பாடிக்கு இப்படி ஒரு விமர்சனத்தை செய்ய தகுதி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி திமுக இருந்து வரும். நான் திரும்ப சொல்றேன், இந்த விமர்சனம் பதில் விமர்சனம் எல்லாமே ஒரு வார கூத்து தான். அப்படி அறிவிப்பு வந்த பிறகு உதயநிதியுடைய செயல்பாடுகள் தான் கவனிக்கப்படும். இது ஏதோ வரப்போற 1.5 ஆண்டுகளுக்கு துணை முதலமைச்சர் பதவி அலங்கரிக்கிறது மட்டும் அப்படின்னு இல்ல. அரசியலமைப்பு சட்டப்படி அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்படாத வார்த்தை என்றாலும் கூட முதலமைச்சர் என்கிற அந்த அதிகாரப்பூர்வமான பதவிக்கு அதிகாரப்பூர்வமான துணை அப்படின்னு வந்துட்டாலே கட்சிக்கும் அடுத்து அவர்தாங்கிற அந்த ஒரு கூடுதல் அர்த்தம் தொக்கி நிக்கிறதுனால உதயநிதிக்கான கடமைகளும் அவருடைய உழைப்பும் இன்னும் அதிகமாக போகுது அப்படிங்கறது முதல்ல உதயநிதி புரிஞ்சுக்கணும். மற்ற விமர்சனங்களை எல்லாம் முதல்ல தள்ளி வச்சிடலாம். தனக்கான கடமைகளும் வேலைப்பழுவும் பணிச்சுமையும் கூட போகிறது அப்படின்னு உதயநிதி மனதில் ஏற்பட போகிற மாற்றம் தான் நம்மை போன்றவர்களுக்கு தேவையான மாற்றமா இருக்கு. இப்போ இரண்டாவது கேள்வி அதிலிருந்தே கூட எடுத்துக்க முடியும். தொண்டர்களை தயார்படுத்தும் வியூகமா நிறைய இடங்கள்ல கட்சியில தீர்மானம் நிறைவேற்றாங்க, தலைவர்கள் வந்து பேசுறாங்க, வலியுறுத்துறாங்க, ஸ்டாலின் இருக்கிற மேடையிலேயே பேசுறாங்க, இல்லாத மேடைகள்லையும் பேசுறாங்க, போஸ்டர் அடிச்சு ஓட்டுறாங்க துணை முதல்வர் அப்படின்னு. அது தொண்டர்களை மன ரீதியாக இனிமே ஆட்சி அதிகாரத்துல இரண்டாம் நிலை உதயநிதிக்கு தான், கட்சியில அடுத்த நிலை அவருக்கு தான் அப்படின்னு தயார்படுத்துற வியூகமா அதை பார்க்கணுமா? ஒரு வியூகம் அமைத்துதான் உதயநிதி இனிமேல் ஒரு சென்ட்ரல் ஸ்டேஜ் கொண்டு வரன்ற அவசியம் இல்ல. ஆல்ரெடி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி உட்கார வச்சுட்டாங்கன்னு நான் பாக்குறேன். ஆனால் இந்த வியூகம்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வியூகமே சலிப்பாக மாறுகிற ஆபத்தும் இருக்கிறது. ஏதோ திட்டமிட்டு இந்த தாமதம் நடக்கல, கிட்டத்தட்ட 3 மாசமா நாமளும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சில நாட்கள்ல செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு அல்லது அந்த மனு மீதான விசாரணை ஒரு முடிவுக்கு வரும் 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 என்று எதிர்பார்த்த ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லோருமே அடுத்து சில நாட்கள்ல இது நடக்க போகுதுன்னு, அவங்க ஏதாவது திராவிட மாடல் ஆட்சின்னு பேர் தான் கூட அவங்களும் நல்ல நாள் பாக்குறவங்க தான். இன்னைக்கு 11:30 துணை முதலமைச்சர் பதவியை அறிவிக்க போறாங்கன்னு சொன்ன போது தனிப்பட்ட முறையில நான் எதிர்பார்க்கல, ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு நல்ல நாள் இல்லை. அதுல ஒண்ணும் தப்பும் கிடையாது, நல்ல நாளை பார்த்து ஒரு நல்ல பதவியில் அமர வைக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது. இந்த நல்ல நாட்கள் இந்த விஷயத்த சப்ஜெக்ட் தள்ளி வச்சுட்டு பார்த்தா, செந்தில் பாலாஜியும் வந்த பிறகு ஜாமீனில் வெளிவந்த பிறகு அவரை அமைச்சரவையில் சேர்த்து ஓரிரு அமைச்சர்களை நீக்கி பிரதிநிதித்துவம் சமூக பிரதிநிதித்துவமும் மாவட்ட பிரதிநிதித்துவம் இல்லாத சில பேருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து ஒட்டுமொத்தமாக தேர்தலுக்கு 2026 தேர்தலுக்கு முன்பாக நடக்க போகிற பெரிய கடைசி அமைச்சரவை மாற்றம் இதுதான் என்று சொல்லாமல் சொல்ல இருக்கிறார் ஸ்டாலின் அப்படிங்கறதா எனக்கு கிடைத்த தகவல். அப்படிங்கிற போது அந்த மாற்றத்தை ஒரேடியா செஞ்சிடலாம், துணை முதலமைச்சரா ஒரு அறிவிப்பு, அதுக்கு ஒரு இன்னொரு பதவி ஏற்பு, இன்னொரு குரூப் போட்டோ, இதெல்லாம் வேண்டாம்னு பாக்குறதா தான் தகவல். பொதுவாக உச்ச நீதிமன்றத்தில் சாதாரண ஒரு பெயில் வழக்கோ அல்லது கிரிமினல் வழக்கோ தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டால் 3 வாரங்கள் அல்லது 4 வாரங்களில் தீர்ப்பு அளிக்கப்படுவது வழக்கமான நடைமுறையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்னும் ஓரிரு நாட்களில் தீர்ப்பு வரலாம், செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா. அப்படி ஜாமீன் கிடைத்தால் 100% அவர் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ளப்படுவார். அதையும் சேர்த்து இந்த அமைச்சரவை மாற்றம் வந்தால் அதுல ஒரு அறிவிப்பு தான், பதவி ஏற்பு என்பது கிடையாது. துணை முதலமைச்சருக்கு பதவி ஏற்பு கிடையாது. கூடுதலாக இலாக்கா கொடுத்தால் கூட ஒரு பேரை சேர்த்துதான் எழுத டைப் பண்ண போறாங்களே தவிர பெரிய பதவியேற்புல புதிய அமைச்சர்கள் வந்தால் பதவி ஏற்பு, அந்த அமைச்சருக்கு பதவி ஏற்பு, ஒட்டுமொத்த புதிய குரூப் போட்டோன்னு பார்க்கலாமே தவிர இது ஒரு புதிய சடங்கு அல்ல. ஆனால் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு தீர்ப்பு ஒருவேளை தள்ளி போய்கிட்டு இருந்தா, இல்ல வெளியில வரும்போது அவருக்கு சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு அமைச்சர் பதவி ஏற்க முடியாத சூழல் ஒருவேளை நிகழ்ந்தால், இன்னமும் நீங்க தள்ளி வச்சுக்கிட்டே போனீங்கன்னா எதை நீங்கள் வியூகம் என்று நினைத்தீர்களோ அந்த வியூகமே அடிமட்ட தொண்டர்கள் தொடங்கி மூத்த அமைச்சர்கள் வரை ஒரு சலிப்பாக மாறும் ஆபத்தும் இருக்கிறது. கட்சி வட்டாரங்கள்ல விசாரிச்ச வரைக்கும் செப்டம்பர் 20 தேதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துரும், துணை முதல்வர் குறித்த அறிவிப்பு வந்துரும்னு சொல்றாங்க. அது செந்தில் பாலாஜிக்கான காத்திருப்பா, இல்ல அதுல எந்த முடிவு உச்ச நீதிமன்றம் எடுத்தாலும் இறுதியாக அவங்க அறிவிச்சிருவாங்களா செப்டம்பர் 20? இல்ல அதுதான் நான் சொன்னேன், அது வேறு மாதிரியான, ஒருவேளை அமைச்சர் பதவி கொடுக்கலான்னு அறிவிக்கிறாங்க, செந்தில் பாலாஜி நாளை பதவியேற்பான்னு ஒரு அறிவிப்பு வருது, அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்றத்தை அணுகி அவர் அமைச்சராக பதவியேற்க கூடாதுன்னு போகலாம், அதை உச்ச நீதிமன்றம் ஏற்கலாம் நிராகரிக்கலாம். இந்த சர்ச்சையின் முடிவு எதுவாக இருந்தாலும் உதயநிதிக்கான அந்த இடத்தை கொடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, முடிவு பண்ணி 8 மாசம் ஆச்சு, கிட்டத்தட்ட தொண்டர்கள் மனநிலையில ஏற்கனவே போய் அது சேர்ந்தாச்சு, இதுக்கு மேலே நீங்க தள்ளி வச்சீங்கன்னா அது ஒரு சலிப்பாக மாறும் ஆபத்து இருக்குன்னு சொன்னேன். சோ எது நடந்தாலும் 20 தேதின்னு நம்ம திருப்பி யூகங்களுக்குள்ள போக வேண்டாம். செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு எந்த மாதிரி அமைந்தாலும் அதற்கு அடுத்த நல்ல நாளில் இந்த நிகழ்வு நடக்கலாம் எதிர்பார்க்கிறேன். 3வது கேள்வி, கட்சிக்குள்ள இளைஞர்களை ஈர்க்கும் முயற்சியாக உதயநிதியை எஸ்கலேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரா திரு ஸ்டாலின்?
உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டா மட்டும் அப்படியே ஒட்டுமொத்த இளைஞர் பட்டாளமும் திமுக நோக்கி வந்துடும் நினைச்சீங்கன்னா நினைச்சாங்கன்னா அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளலாம்னு அர்த்தம். ஆனால் அதுவும் ஒரு காரணியா நான் எடுத்துக்குவேன், இளைஞர்களை ஈர்ப்பதற்கு அது ஒரு காரணியாக காரணமாக இருக்குமே தவிர அவரை ஆக்கிட்டாலே ஒட்டுமொத்த இளைஞர்களும் திமுக நோக்கி தான் வருவாங்க அப்படின்னு தயவு செய்து நீங்களும் நினைக்க வேண்டாம், திமுகவும் நினைக்க வேண்டாம். ஏன்னா இளைஞர்கள் இன்னைக்கு யார் பக்கம் போறாங்க அப்படின்னு பார்க்கணும். விஜய் வரப்போகிறார், அவர் பக்கம் மிக நிச்சயமாக சில லட்சம் இளைஞர்களாவது போவாங்க. சீமானிடம் ஆல்ரெடி பல லட்சம் இளைஞர்கள் போய் சேர்ந்துட்டாங்க, அதனாலதான் அந்த 8% வாக்குகளை அவர் வாங்கினார், கட்சிக்கு அங்கீகாரத்தை வாங்கி இருக்கிறார். இப்போ அவர்களிடம் ஏன் போறாங்க, அவர்கள் சொல்கிற எதை நாம சொல்லல, நம்மிடம் இல்லாதது எது அவர்களிடம் இருக்கு, அவர்களிடம் இருப்பது எது இல்லை, இல்ல அவரிடம் இருந்து போனால் கூட அது நமக்கு தேவையே இல்லை, அதன் மூலமாக ஒரு ஆட்சியோ அதிகாரமோ நமக்கு வேண்டாம், கொள்கைதான் முக்கியம் அப்படின்னு ஒரு சுய பரிசோதனை பண்ண, முழுமையான சுய பரிசோதனை பண்ண வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்கு. ஏதோ உதயநிதியை கொண்டு வந்து துணை முதலமைச்சர் ஆக்கியாச்சுன்னா அப்பாடா அடுத்த தேர்தலில் நாம தான் 200 சீட்டு அவங்க நினைச்சாங்கன்னா அவர்கள் ஏமாந்து போவார்கள். இது 4வது கேள்வியோடும் சம்பந்தப்பட்டதுனால ரெண்டையுமே கூட சேர்த்து பேசுவோம். 4வது கேள்வி, மற்ற கட்சிகளின் இளம் தலைவர்களை மனதில் வைத்தா, ஒருபுறம் திரு அன்புமணி, இன்னொரு புறம் திரு அண்ணாமலை, இன்னொரு புறம் திரு சீமான், இன்னொரு புறம் திரு விஜய், அதிமுகவில் மட்டும் 50 வயதுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இல்லைன்னு நிகழ்ச்சிகளுக்கு வந்த பல மூத்த பத்திரிகையாளர்கள் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. திமுகவுக்கு உதயநிதி வருகிற போது ஒரு பேலன்ஸ் இருக்கும், அதிமுகவை கடந்து மற்ற கட்சிகளோடு இருக்கக்கூடிய 50 வயதை கடந்த 60 வயதுக்கு உட்பட்ட அந்த ஒரு மத்தியதர இளைஞர்கள் வட்டத்தை வந்து இழுக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்களா திமுக தரப்பில்? பரஸ்பரம் ஒரு அரசியல் கட்சியாக திமுகவை நடத்துவது என்ன, திமுகவுக்கும் எதிர்காலம் உதயநிதி தான் அப்படிங்கிற அந்த கருத்தை எடுத்துக்கிட்டோம்னா நீங்க சொல்ற கருத்தை நான் ஏத்துக்குவேன். கட்சியாக நடத்துவதற்கு அந்த இளைஞர் அந்த இளம் தலைவருக்கு நான் மாற்று, நானும் அவரும் சமம் அப்படின்னு பேசலாம். ஆனால் இப்போது ஆட்சியில் இருக்கிற திமுக தொடர்ந்து ஆட்சியை தக்க வைக்க வேண்டுமானால் உதயநிதி ஃபேக்டர் மட்டும் போதாது, எடுபடாது. மிகப்பெரிய சவால் 2026 காத்திருக்கு. அமைச்சர் நேரு பொது மேடையில பேசினார், வாய் தவறி பேசல, அவர் மனசுல இருக்கிறதா பேசினார், களத்தில் இருக்கிற நிஜத்தை தான் பேசினார். 2026 தேர்தல் அவ்வளவு சுலபமாக இருக்காது, சவாலான தேர்தல் என்று அவர் சொன்னது நிஜம். இருக்கிற கூட்டணியை தக்க வைப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. நான் அரசியலுக்கு நுழைந்த நாள் முதலாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இப்போது மட்டும் பேசுவது திருமாவளவர் சொன்னது நிஜம்தான். ஆனாலும் கூட தேர்தல் கண்ணு கட்டிய தூரத்தில் இருக்கிற போது அந்த வார்த்தையை மிக முக்கியமான வாக்கு வங்கியை நிரூபித்த ஒரு கட்சியினுடைய தலைவர், தோழமையில் தொடர்கிற ஒரு தலைவர் சொல்கிறார் என்றால் இது அவரோடு நிற்காது. புதிய வாக்காளர்கள், இளம் வாக்காளர்கள் இல்ல தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கான வாக்காளர்கள் அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க அப்படின்ற புள்ளியிலிருந்து இதை நீங்க பாக்குறீங்களா? திரு நேரு பாக்கல, ஒரு கட்சியை வளர்ப்பதற்கு கட்சியினுடைய வாக்கு வங்கியை அதிகப்படுத்துவதற்கு இளைஞர்கள் பட்டாலும் முக்கியம். ஒரு ஆட்சியை தக்க வைப்பதற்கு இளைஞர்கள் வாக்கு மட்டுமே பத்தாது. பொதுஜனம் என்று சொல்லப்படுகிற அனைத்து வயதினரும் அனைத்து பாலினத்தவரும் சேர்ந்து ஆதரிச்சாதான், 35% மேல ஓட்டு வாக்களிச்சாதான் ஒரு கட்சிக்கு ஒருமுகமாக ஆட்சி அதிகாரத்தை தொடர முடியும். நான் திருப்பி சொல்றேன், இந்த இளைஞருங்கிற ஃபேக்டர் கட்சியை நடத்துவதற்கு, கட்சியை தக்க வைப்பதற்கு, இருப்பை உறுதிப்படுத்துவதற்கு பயன்படுமே தவிர ஆட்சியை நீங்கள் தொடரணும்னு சொன்னா வேற சில ஸ்ட்ராட்டஜியும் தேவைப்படுது. அதனாலதான் சொன்னேன், ஏதோ துணை முதலமைச்சர் அறிவிச்சிட்டாங்க கூடுதலா 2 துறை ஒதுக்கியிருக்காங்கிறோட உதயநிதி அமைதியாக இருக்க முடியாது, அவருடைய உழைப்புக்கான நேரம் அதிகமா தேவைப்படுது, கடமைகள் இன்னும் அதிகமாகுதுன்னு உதயநிதி புரிஞ்சுக்கணும்னு நான் சொன்னேன். இந்த விஷயத்தையும் சேர்த்துதான் சொன்னேன், இல்ல கமிட்டட் ஓட் பேங்க் அப்படியே தான் இருக்க போகுது, டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ சீமானுக்கோ பாஜகவுக்கோ கமிட்டட் ஓட் பேங்க் அப்படியே தான் இருக்க போகுது. இன்னைக்கு 40% மேல திமுக கூட்டணி வாக்கு வாங்கிருக்கலாம், இது அப்படியே தொடரும். எதை வச்சு சொல்றீங்க? ஒரு செங்கல் இன்னைக்கு திருமாவளவன் நேத்து முதலமைச்சரை சந்திச்சுட்டு வெளியில வந்து கூட்டணியை விட்டு விலகிற எண்ணம் எனக்கு இல்ல, இது அரசியல் கிடையாதுன்னு சொன்னார், கூட்டணியில் நாங்கள் உறுதிப்பட தொடர்கிறோம்னு சொன்னாரு. நேற்று அவர் கூட்டணி விட்டு விலகிறேன்னு சொல்லியிருந்தா கூட ஒரு சலசலப்பும் நடந்திருக்காது தமிழ்நாட்டு அரசியல்ல. ஆனால் ஜனவரி 2026 திருமாவளவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டும், கூட்டணியை நான் மறுபரிசீலனை செய்ய போகிறேன், விலகிறேன் கூட சொல்ல வேண்டாம், கூட்டணியை நான் மறுபரிசீலனை செய்ய போறேன்னு சொல்லட்டும், எத்தனை செங்கல் அந்த கூட்டிலிருந்து உருகுதுன்னு பாருங்க. நான் சொல்ற அர்த்தம் புரியுங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜிலையும் உதயநிதி கவனம் செலுத்த ஆரம்பிக்கணும். அரசியல் என்பது அவ்வளவு சுலபம் அல்ல, கட்சி தலைவர் பதவி உங்கள் தந்தையை விட சுலபமாக உங்கள் மடியில் வந்து விழப்போகிறது, நான் மறுக்கவில்லை, ஆனால் அதை தக்க வைப்பது ஒவ்வொரு நாளும் சவாலான பணி.
கூட்டணியை கட்டமைப்பது, இருக்கிற கூட்டணியை தக்க வைப்பது, எவர் ஒருவருடைய வருத்தத்தையும் உடனடியாக கூப்பிட்டு கேட்பது, முடிஞ்ச வரைக்கும் தீர்த்து வைப்பது அப்படிங்கறது ஒண்ணு. எல்லா பொறுப்பும் ஸ்டாலின் இருந்து இப்ப உதயநிதிக்கு வந்துட்டதாக புரிந்து கொள்ளணுமா? உடனே வரணும்னு நினைக்கல. நீங்க சொன்ன மாதிரி 20ஆம் தேதி அறிவிக்கிறாங்கன்னா 21ஆம் தேதி எல்லா பொறுப்பும் அவருக்கு வரணும்னு அப்படி சொல்ல கல. 26 தேர்தலுக்குமே வந்துருச்சுன்னு சொல்லணுமா, நினைச்சுக்கணுமா? ஆமா சார், இப்ப இருந்தே அவர் கத்துக்க ஆரம்பிக்கணும். ஸ்ட்ராட்டஜியில இவரு உட்காரணும் ஒரு ஆளா. இப்ப கட்சியினுடைய சீரமைப்பு குழுன்னு நினைக்கிற அந்த குழுவுக்கு பேரு, அதுல உதயநிதி ஒரு ஆளா போட்டிருக்காங்க. இதுதான் அடுத்த கட்சியினுடைய அடுத்த முகமாக உருவகப்படுத்தப்பட்ட பிறகு அது போன்ற குழுக்கள் அறிவிக்கிறதோட மட்டும் இல்லாம, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு கூட்டத்தையும் உதயநிதி கலந்துக்கிறார். அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை அமல்படுத்துறதுலயும் உதயநிதி கவனமா இருக்கணும். ஏதோ கூட்டத்துல கலந்து கூட்டம் மினிட்ஸ காமிச்சாங்க, 5 பேரா இருந்துச்சு. ஆமா, 5 பேரா படிச்சுட்டேன்றதோட போக முடியாது. அந்த 5 பேரால 4வது பேராவை அமல்படுத்தினா சேலத்துல என்ன பிரச்சனை வரும், கிருஷ்ணகிரியில என்ன பிரச்சனை வெடிக்கும், அதை நம்ம எப்படி தீர்க்கணுங்கிற அந்த அரசியல் பாடத்தையும் கூட உதயநிதி. ஸ்டாலின் தான் முதல்வர், ஸ்டாலின் தான் கட்சியின் தலைவர். ஸ்டாலின் வெர்சஸ் அதர் லீடர்ஸ் தானே 26 அணுகப்படும். உதயநிதி வெர்சஸ் அதர் லீடர்ஸ்னு அணுகப்படாது இல்லையா? ஏன் இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டியையும் உதயநிதி பொறுப்பேற்றுமான்னு கேக்குறேன். இல்ல சார், நீங்க தமிழ்நாட்டின் எதிர்காலமே, எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமே முரசுல எடுத்து பிரிச்சு பாருங்க, அதுக்குதான் சொன்னேன். தமிழ்நாட்டின் எதிர்காலமே சொன்னா ஆட்சி அதிகாரத்திலும் எதிர்காலம் நம்ம எடுத்துக்கலாம், திமுகவுடைய எதிர்கால தலைவரும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இருந்து கத்துக்க ஆரம்பிங்கன்னு சொல்ல வரேன் நானு. ஒவ்வொரு நாளும் சவாலான நாள். உங்கள் இப்போ சீமான் வாங்கின 8%ல எங்க 8% எங்க சார், ஆந்திரால இருந்தா கர்நாடகால இருந்தா? தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் வேறு கட்சிகளுக்கு வாக்களித்த 8% பேர் தான் சீமான் கிட்ட போயிருக்காங்க. அந்த 8% எங்கிட்ட இருந்து யாருமே போகல. திமுக சொல்ல முடியுமா இனிமேலும் போக மாட்டாங்க உங்களால உறுதிப்பட சொல்ல முடியுமா, இல்ல ஸ்டாலினால தான் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு நாளும் சவாலானது. அந்த சவாலான சப்ஜெக்ட் படிக்க தொடங்குங்க, கூடுதலா படிக்க தொடங்குங்க, தொடங்கணும் அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். இறுதி கேள்வி, நீங்க ஏற்கனவே தொட்ட புள்ளிதான் 5வது கேள்வி. ஸ்டாலினுக்கு ஏற்பட்டது போல தாமதத்தை தவிர்ப்பதற்காக விரைவிலேயே துணை முதல்வர்னு அறிவிச்சிடலாம் அப்படின்னு தொடர்ந்து இது குறித்த செய்தியை பரப்புறாங்களா? இல்ல, கலைஞர் ஸ்டாலினுக்கு அந்த பதவியை கொடுக்காமல் தாமதிச்ச போது குடும்ப சூழல் ஒண்ணு பிரதானமா இருந்தது. ஸ்டாலின் அறிவிச்சா அழகிரி என்ன பண்ண போறீங்க, கனிமொழி என்ன பண்ண போறீங்க, அப்ப செல்வி எனக்கு தொழில் ரீதியா எனக்கு என்ன பண்ண போறீங்கன்னு குடும்பத்துல நடந்த பல விஷயங்கள் மேல்மட்ட அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும், புரியும். இன்னைக்கு அந்த எதிர்ப்புங்கிறது துரதிருஷ்டவசமாக ஸ்டாலினுக்கு அன்னைக்கு இருந்த எந்த எதிர்ப்பும் இன்னைக்கு உதயநிதிக்கு கிடையாது. சோ அந்த களத்தையும் இந்த களத்தையும் நான் ஒப்பிட விரும்பல. அன்னைக்கு கலைஞர் அதன் காரணமாகவே தள்ளி வச்சுக்கிட்டே போனார். நீங்க அந்த பழைய வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா, மத்திய ரசாயனத்துறை அமைச்சராக அழகிரி பொறுப்பேற்பு அப்படிங்கிற செய்தி வெளிவந்து அவர் பதவியேற்ற அன்னைக்கு சாயங்காலம் காலையில பதவியேற்கிறார்னா அன்று மாலைதான், அதன் பிறகுதான் சென்னை விமான நிலையம் வருவதற்கு முன்பாக அந்த அறிவிப்பு வெளியானது, துணை முதல்வர் அறிவிப்பு வெளியானது. அழகிரிக்கு ஒன்னு கொடுத்துட்டு தான் ஸ்டாலினுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் கலைஞருக்கு இருந்தது. இன்னைக்கு ஸ்டாலினுக்கு அந்த நிர்பந்தம் கிடையாது. உதயநிதிக்கு வெளிப்படையாக அவ்வளவு போட்டிகள் கிடையாது. ஸ்டாலின் நன்றாக இருக்கிற காலம் வரை உதயநிதிக்கு எதிர்ப்பு என்பது ஒரு ஒரு கணிசமான அளவு கூட கிடையாது. ஒரே ஒரு கேள்வி நம்ம நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல, இப்போ திரு உதயநிதிக்கான முன்னுரிமை இவ்வளவு கொடுக்கப்படுகிற போது, திரு அண்ணாமலையும் திரு சீமானும் திரு அன்புமணியும் திரு விஜயும் உதயநிதியோடு அரசியல் செய்வது அவங்களுக்கு எளிதாக மாறிறாதா? ஸ்டாலினை ஒருபடி மேலே வச்சுட்டு இவங்களோடு அரசியல் செய்வது திமுகவுக்கு பலவீனத்தை தானே தரும். ஸ்டாலின்னு இருக்கிற போது தானே அவங்களுக்கு அரசியல் செய்வது சிரமமாக இருக்கும், அதை திமுக உணராதா? இல்லை, நான் வந்து என்ன சொன்னேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 20ஆம் தேதி அவர் அறிவிக்கிறாங்கன்னா 21ஆம் தேதி ஸ்டாலின் தன்னுடைய முதலமைச்சர் பதவி, திமுக தலைவர் பதவி எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு ஒதுங்கி போகணும்னு நான் சொல்லலை. 26 தேர்தலிலும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்க போறார். அவர் தான் பிரதான கண்டென்டரா ஒரு பக்கம் இருக்க போறார். எதிரணியில விஜயோ சீமானோ மற்ற எவருமோ ஸ்டாலின் முதலமைச்சராக தொடரலாமா வேண்டாமா அப்படிங்க, திமுக ஆட்சியில் தொடரலாமா வேண்டாமான்னு அந்த கோஷத்தை தான் மக்கள் கிட்ட வைப்பாங்களே தவிர, உதயநிதி ஒரு பொருட்டாக இருக்க மாட்டார் தேர்தல் அரசியலில் 26. ஆனால் நான் திரும்ப சொல்றேன், வரப்போற தேர்தலுக்கு மட்டுமல்ல, அதுக்கு அடுத்து வரப்போகிற தேர்தல்களையும் அரசியலை கத்துக்க இப்ப தொடங்குங்கன்னு நான் சொல்றேன். அமைச்சர்களை சமாளிப்பது, மாவட்ட செயலாளரை சமாளிப்பது, தோழமை கட்சியினரை சமாளிப்பது, எதிர்கட்சியினரை சமாளிப்பது என்கிற அந்த பாடங்களை இந்த துணை முதலமைச்சர் பதவி வந்த பிறகு கூடுதல் பொறுப்பாக உணர்ந்து செயல்பட்டு உதயநிதிக்கும் எதிர்காலம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. பெருஞ்செய்தி நிறைவு பெற்றதும்